நீ எல்லாம் ஒரு மனுஷனா? எத்தனை வாட்டரா சொல்றது உனக்கு? எடுத்துட்டு போய் குப்பையில போடு. இவரு சொன்னாருன்றதுக்காக தானம்மா நான் உழைச்சு சம்பாரிச்சு எடுத்துட்டு வந்தேன். லேத்து பட்டறையில காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் வேலை பார்த்திருக்கேம்மா. இதை கூட வாங்கிக்க மாட்டாரா அவரு? ஏம்மா நீ கூட வாங்கிக்க மாட்டியம்மா? அம்மா வாங்கிக்கிறேன்டா. டேய் அம்மா வாங்கிக்கிறேன்டா. ஏ செல்லமே. சந்தோஷமா? ரொம்ப அழகா பொருத்தமா வாங்கிட்டு வந்திருக்காங்க என் புள்ள. எப்பவுமே அவனோட செலக்ஷன் நல்லா தானே இருக்கும். ஏங்க வாங்க ஒரு நிமிஷம் வெளியில போய் அவன் வாங்கி கொடுத்த இந்த டிரெஸ் காமிச்சிட்டு வந்துடலாம். வாங்க. அதெல்லாம் வேணாம் கமலா, விடு. ஏங்க இத பாரு, நீ சொன்னேங்கிறதுக்காக தான் நான் இதை போட்டுக்கிட்டேன். நம்ம கல்யாண நாள் அதுவும் நீ ஆசைப்பட்டதை நான் நிறைவேற்றிட்டேன், அவ்வளவுதான். சரி ஒரு நிமிஷம் இருங்க. ஏங்க வாங்க நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு போட்டோ எடுத்துக்குவோம். போட்டோவா? யார் எடுத்து கொடுப்பா? இந்த போன்ல நாமளே எடுத்துக்கலாங்க. நம்ம பசங்க எல்லாம் எப்ப பார்த்தாலும் அப்படிதானே போட்டோ எடுத்துட்டு இருக்காங்க. வாங்க எடுத்துக்கலாம். வாங்கன்னு சொல்றல்ல, வாங்க பாருங்க. என் தோல் மேல கை வச்சுக்கோங்க. ஆமா, இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும் கமலா? தெரிஞ்சு காட்டி இதுங்க எங்க விடுதுங்க. நீங்க தான் உங்ககிட்ட பேசுறது இல்ல, பேசுனீங்கன்னா உங்களையும் மாத்திடுவாங்க. இத பாருங்க. ரொம்ப அழகா இருக்கு. ஏங்க சரிங்க, நேரம் ஆயிடுச்சு, நான் போய் மாத்திரை எடுத்துட்டு வரேன். நீங்க டிரெஸ் மாத்திக்கங்க. இல்ல பரவாயில்ல, இன்னைக்கு ஒரு நாள் இந்த டிரெஸ்லயே படுத்துக்கிறேன். என்னது? நீ என்ன பாத்துட்டு இருக்க? போ போய் மாத்திரை எடுத்துட்டு வா. இதோ எடுத்துட்டு வரேன். என்னடா உடம்பெல்லாம் ஒரே வலியா அசதியா இருக்கா? நீ பாவம் தான், ஆனா தப்பில்ல. யாருக்காக உழைச்ச? பெத்தவங்களுக்காக தானே? உன்னோட ரெண்டு அண்ணனுங்களை விட பாசத்துல நீதான் பெரியவன் நிரூபிச்ச பத்தியா? அங்கதான் நீ நிக்கிற. எப்படி நீ இவ்வளவு வலியையும் பொறுத்துக்கிட்டு வேலை செஞ்ச?
சத்தியமா சொல்ற, நீ மனுஷனே இல்ல, அதுக்கும் மேல. இந்த பாசம் இருக்குல்ல, அது என்னைக்கும் பக்கத்துல இருந்து காப்பாத்தும். ஒரு மாசம் முன்னாடி வரைக்கும் நீ யாருன்னே எனக்கு தெரியாது. இப்படி ஒரு சம்பவம் நடந்து நீ என் வாழ்க்கைக்குள்ள வரலனா நான் உன்னை பார்த்துருக்க கூட மாட்டேன். நான் இந்த வீட்டுக்கு வரும்போது மனசு பூரா வெறுப்போடு தான் வந்தேன். இப்ப கூட உன்னை எனக்கு பிடிக்குதா பிடிக்கலையான்னு கன்ஃபார்மா சொல்ல முடியல. ஆனா முத தடவையா என் வாழ்க்கையில எனக்கு உன்னை பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு. சாரி சாரி, கொஞ்சம் தெரியாம பட்டுருச்சு, வலிக்குதா? தூங்கு தூங்கு, நல்லா தூங்கு. உனக்கு ஒண்ணு தெரியுமா, வெறுமே நீ ரவுடிசம் பக்கம் போயிருந்தனா நிச்சயம் உன்னை யாராலையும் திருத்த முடியாது. ஆனா நீ அப்படி கிடையாது. உன் ரத்தத்துல அரங்கநாதனோட ரத்தம் சரிபாதியா ஓடுதுல்ல, அதுக்குள்ள நேர்மையும் சேர்ந்துதான் ஓடுது. நான் தான் உன தூண்டி விட்டேன் இல்லன்னா சொல்லல. ஆனா வலிக்க வலிக்க ஒரு நாள் ஃபுல்லா உழைச்சு அப்பா அம்மாவுக்கு ட்ரெஸ் வாங்கி கொடுத்த பத்தியா, அப்பவே கமலம்மாவோட ரத்தமும் உடம்புல பாதி ஓடுதுன்னு நீ உடைக்கவே முடியாத பாறை நீயா உன நினைச்சிட்டு இருக்க. இன்னைக்கு இவ்வளோ பெரிய பாறையில் விழுந்த ஒரு சின்ன விரிசல் தான் இன்னைக்கு நீ பாசத்துக்காக உருகின சம்பவம். நீ யாரும் உடைக்கவே முடியாத இரும்பு இல்லை, மேலே கேடையை தவிச்சு மூடிட்டு இருக்கிற பஞ்சு மாதிரி இருக்கிற மனசுக்காரன். உன்னை கொஞ்சம் கொஞ்சமா இந்த வன்முறையிலிருந்து வெளியே கொண்டு வந்துடலாங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. வருவ, கண்டிப்பா நீ வெளியே வருவ. அரங்கநாதன் மறுபடியும் ஊர் முழுக்க போய் ஏன் பையன் ஏன் பையன்னு நெஞ்சு நிமித்திட்டு சொல்ற அளவுக்கு நீ கட்டாயம் வருவ, எனக்கு தெரியும். சொன்னதை நீ கேட்டுட்டல்ல, இனி ஒவ்வொரு தடவையும் நான் சொல்றத உன்னை கேட்க வச்சிருவேன். நீ செவிடலாம் இல்ல, எதையுமே உனக்கு வலிக்க வலிக்க சொல்ல வேண்டியதா இருக்கு, அதுல எனக்கு எந்த வருத்தமும் இல்ல. உன் மனசு சரியாகிறதுக்காக தான் இந்த வலி. உனக்கு எவ்வளவு வலிச்சாலும் சொல்லி சொல்லி மாத்துறதுக்காக தான் அந்த தெய்வம் என்னை அனுப்பிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். பார்க்கலாம், இந்த மருந்து உன் வேதனையை குணப்படுத்தி இந்த காயத்தை ஆத்திடும். அதே மாதிரி தான் உங்கள் அம்மா மேலே இருக்கிற பாசம் உன்னை சரி பண்ணி இந்த பாதையிலிருந்து மாத்திடும்னு என்ன நம்ப வைக்குது. நான் சொன்னதை கேட்டு உங்கள் அம்மாவை சந்தோஷப்படுத்தினதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் வெற்றி. இதே மாதிரி உன் வாழ்நாள் முழுக்க நல்லவனாகவே இரு, அது போதும். Good night.
ஐயோ, போட்டோ ஒண்ணொன்னு அப்படியே உச்சு கொட்டுற மாதிரி அருமையா இருக்கத்த. ஆனா எங்க மொபைல் எடுத்திருந்தா இதை விட சூப்பரா இருந்திருக்கும். நீங்க எதுக்கு இவகிட்ட எல்லாம் போய் போன் வாங்குறீங்கத்த? ஏண்டி, நீங்க எல்லாம் அவங்க ரூம்ல போய் படுத்துக்கிட்டீங்க, இவன் மட்டும் தான் ஹால்ல முழிச்சிட்டு இருந்தா. அதான் அவகிட்ட போனை வாங்கி எடுத்தேன். காஸ்ட்லியான போன், காஸ்ட்லியான போன் தான். ஆமாண்டா, கலர் எல்லாம் எப்படி வந்திருக்குன்னு பாத்தியா? போட்டோவை அப்படியே கல்ல ஒத்திக்கலாம் போல இருக்கு. ஏங்க, எனக்கும் இதே மாதிரி ஒரு போன் வாங்கி தரீங்களா? அடி பாவி மகளே. எப்போதும் அப்பா அம்மா டென்ஷனா இருக்கும். இந்த போட்டோல பாருமா, சிரிச்ச மாதிரி இருக்காங்க. அதுக்கு பேரு பெருமைடா. பெத்த புள்ள வாங்கி கொடுத்த சட்டை இல்ல மாமா. அந்த போட்டோஸ் எல்லாம் அப்படியே எனக்கும் கொஞ்சம் அனுப்பி விடுங்க மாமா, ஸ்டேட்டஸ் வைக்கலாம். அந்த போட்டோ கூடனே எனக்கு வேணுங்கற போட்டோ நானே அனுப்பிச்சு விடுறேன். அனுப்பிறியா? இந்த போட்டோ வேணும் சொல்லாம அனுப்பிச்சு விடுறேன். இதோ இந்த போட்டோ. இது இது வேணானே, அவுட் ஆஃப் ஃபோக்கஸ்ல இருக்கு. எடுத்து இது. அம்மா, நல்ல வேளை ஹோட்டல்ல எல்லாம் இந்த டம்ளர் இந்த ஹோட்டலில் திருடப்பட்டதுன்னு எழுதி வச்சிருப்பாங்கல்ல, அந்த மாதிரி நம்ம வெற்றி பையன் இந்த வேட்டி சட்டை வெற்றி வாங்கி கொடுத்ததுன்னு பிரிண்ட் பண்ணி கொண்டு வராம விட்டுட்டான். அவன் என்ன உன்ன மாதிரி சுயநலமா இருப்பான்னு நினைச்சியா? இந்த வாயெல்லாம் ஏதாவது வாங்கி கொடுத்துட்டு பேசு, ஆளை பாரு. இல்ல கெத்தா இருக்கேன். இதுல என்னங்க கூச்சம் இருக்கு? அந்த போட்டோ கொடுங்க, நானும் பார்த்துட்டு கொடுக்கறேன்னு கேட்க வேண்டியதானே. வெற்றி மா, என்னடா நேத்து நேரமாவே போய் தூங்கிட்டியா? ரொம்ப டயர்டா இருந்துமா. நீ வாங்கி தந்த புடவையும் வேட்டி சட்டையும் நானும் அப்பாவும் கட்டிக்கிட்டத நீ பார்க்க வேணாமா? நேர்ல பாக்கும்போது அந்த ரெண்டு டிரஸ்ஸுமே சுமாரா தான் இருந்தது, ஆனா போட்டோல பாக்கும்போது பளிச்சுன்னு இருக்குடா. ஆமாடா வெற்றி, நீயும் பாரு. அம்மா, நிஜமாவே அப்பா வேஷ்டி சட்டை கட்டிக்கிட்டாராமா? கட்டிக்கிட்டாராபா. கட்டின வேட்டி சட்டைய இப்ப வரைக்கும் அவர் கழட்டவே இல்லடா. அம்மா என்னமா சொல்றீங்க? டேய், அதே வேட்டி சட்டையோட படுத்தவர் தாண்டா, இன்னும் அதுலயே தூங்கிட்டு இருக்காரு. வெற்றி, உங்க அப்பா முகம் முழுக்க அவ்வளவு சந்தோஷம், அவ்வளவு பெருமை அவருக்கு. வாய் திறந்துதான் சொல்லல, அந்த சட்டையை கழட்ட அவருக்கு மனசே வரல. வெற்றி, நான் தான் வாங்கி தர முடியாம போச்சு, நீயாவது வாங்கி கொடுத்திய, சந்தோஷம்டா. தேங்க்ஸ்மா. எனக்கு எதுக்குடா தேங்க்ஸ்? அதுக்கு இல்லம்மா, நீ மருந்து போட்டு விட்டு தேங்க்ஸ் சொல்றம்மா. நான் பாட்டுக்கு அசதியில தூங்கிட்டேன், நீ நைட் வந்து மருந்து போட்டு விட்டியா? நானும் அதை கவனிக்கவே இல்ல, காலையில எழுந்திருச்சு பாக்குறேன் பாரு, பாதி காயம் ஆறி போயிருச்சு. ஆமாண்டா, அம்மாதான் மருந்து போட்டு விட்டேன். இப்ப பரவாயில்லையா? அம்மா, அது சாதாரண மருந்தா லேட்டா தான் ஆறி இருக்கும். உன் பாசத்தையும் சேர்த்து போட்டு விட்டுருக்கல, அதனால வலியும் போயிருச்சு, காயமும் ஆற ஆரம்பிச்சிருச்சு. அப்பாவும் நீயும் சேர்ந்து இந்த ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டீங்கல்ல, எனக்கு மிகப்பெரிய சந்தோஷமா. மா, உங்க ரெண்டு பேர் கண்ணிலையும் சந்தோஷத்தை பாக்குறதுக்கு நான் எவ்வளவு வேணா கஷ்டப்படுவேன். வெற்றி, ஒரே ஒரு நாள் நீ உழைச்ச உங்க அப்பாவுக்கு அவ்வளவு பெருமை. வாழ்நாள் முழுக்க இதே மாதிரி உழைச்சி சம்பாதிச்சா அப்பா எவ்வளவு நிம்மதியா இருப்பாரு, நீ கொஞ்சம் யோசிச்சு பாரு. போதும்டா, அந்த பூங்காவனத்தோட சேர்ந்து நீ வாங்கின கெட்ட பேரெல்லாம் போதும். இனியாவது எங்களுக்கு மகனா, இந்த குடும்பத்தோட சொத்தா, எங்க கூடவே இருந்துடுறா. ஒரு நாள் மாறினதுக்கே சந்தோஷப்பட்ட அந்த மனுஷன், நீ வாழ்நாள் முழுக்க மாறிட்டனா அவர் எவ்வளவு சந்தோஷப்படுவாரு, நீ கொஞ்சம் யோசிச்சு பாருடா.
நான் சொல்லுங்கண்ணே. வீட்டில் தானே இருக்கேன். அட்வொகேட்டுங்களா? சரிண்ணே, நான் போய் பார்க்குறேண்ணே, வந்துடுறேன். சரிண்ணே, சரி வராமா. வெற்றி வெற்றி, டீ குடிச்சிட்டு போப்பா. வேணாம் நீ. என்ன வண்டி இங்கே பிரேக் போட்டு நிக்குது? தேங்க்ஸ். ஆ, கேக்கல. தேங்க்ஸ் சொன்ன போடி. பேசுறீ எனக்கு கவலையே கிடையாது. ஆனா உன் வீட்டில் இருக்கவங்களுக்கு துணி எடுக்க நான் பத்துக்கா தரமாட்டேன். எது சோறு போட மாட்டியா? சந்தோஷம், நான் நல்ல சாப்பாடு நல்ல ஓட்ட சாப்பிட்டுக்கிறேன். டேய் டேய் பேசுடி. உன்னை நினைச்சாலும் பாவமா இருக்கு சித்தப்பு. என்ன சித்தப்பு, காலங்கத்தாலே ரொமான்ஸா? டேய், என் பொண்டாட்டிகிட்ட நான் படுற வசம் உங்களுக்கு வேடிக்கையா இருக்குல்ல? அது ஒண்ணும் இல்ல சித்தப்பு, நீ சித்தி கிட்ட வசம் வாங்குறத பார்த்தாலே எனக்கு சிப்பு சிப்பா தான் வருது. இந்த சினிமாலெல்லாம் சிரிப்பு போலீஸ் வருவாங்கள, அது வேறு. நீ சிரிப்பு புரிச சித்தப்பு. சித்தப்பு, ஒரு நாள் நீயும் சித்தியும் சண்டை போறப்ப எங்களுக்கு தகவல் சொல்லி அனுப்பு. எங்களுக்கும் நேரில் பார்க்கணும்னு ஆசையா இருக்கு சித்தப்பு. நாங்களே எல்லாம் வந்துடுற சித்தப்பு, என்ன சொல்ற? டேய், இன்னும் என்ன பார்த்தா பைத்தியம் நினைச்சிட்டீங்களா? உங்களுக்கு ஒரு நாள் கல்யாணம் நடக்கண்டா. அன்னைக்கு இந்த சித்தப்பு நீங்க அடி வாங்க பார்த்து சிரிப்பாண்டா. அடச்சி போங்கடா. என்ன கழிவு தீபாவளி பொங்கல் அவங்க அக்கா மகனுக்கும் மகளுக்கும் நாதிபாலி ட்ரெஸ்ஸுக்கு உண்ணுமா? ஏன், அவங்க அக்கா புருஷன் நல்லா தான் சம்பாதிக்கிறான், சிட்டி பஸ்ல டிரைவரா வண்டி ஓட்டுறான், அவன் கஷ்டப்படுறானா, அதுக்கு நான் ஹெல்ப் பண்ணுமா? நீயே சொல்லு வெற்றி, இதெல்லாம் நியாயமா? இதுக்குதான் கல்யாணம் பண்ணிக்காம தனி கட்டையாவே இருக்கணும்ன்றது, அப்பதான் சுதந்திரமா என்ன மாதிரி சுத்த முடியும். இப்ப தெரியுதாடா குடைச்சல் என்னன்னு? அதெல்லாம் விடு, அந்த கம்பெனி நான் போன் பண்ணி விசாரிச்சேன், நீங்க செம்மையா வேலை பார்த்து 1000 ரூபாய்க்கு மேல சம்பாதிச்சுக்கலாமே. எது 1000 ரூபாய்க்கு மேலையா? எப்படிண்ணா? சூப்பர் நானே, கை கொடுத்த நீ. அண்ணா என்னண்ணா இது சித்தப்பு? அண்ணா என்னாச்சுண்ணா? ஒண்ணும் இல்லை. உர்ரா டேய், பாத்தீங்களா, 1000 ரூபா சம்பாதிக்கிறது ஒன்றும் சாதாரண விஷயம் கிடையாது. பார் எப்படி ஓசிட்டு வந்திருக்காம்ப. இல்லையே, எனக்கு எங்கேயோ இடிக்குது. எங்க நொடிக்குது? இல்லை, இதெல்லாம் சினிமாவில் தான் பார்த்துருக்கேன். நேத்தே பேய் சொன்னல, அண்ணன் ஏதோ ஒரு பொண்ணை லவ் பண்றாப்ல, அதுக்காக தான் இப்படி பாடுபட்டு பணம் சம்பாரிச்சு ஒரு முறை மல்லிகைப்பூ சொந்த காசுல வாங்கி தரதுக்காக போராடுறாருன்னு சாவடிச்சிருவான். எவ்வளவு வாட்டிட்டு அடி வாங்குவ வலிக்கல உனக்கு? விடுப்பா, ஏன்பா அவன் சொல்லதெல்லாம் தப்பு இருக்கு. இப்பதான் எவனும் கல்யாணம் பண்ண கூடாது அட்வைஸ் பண்ண, பார்த்தா நீ லவ்வுக்காக நினைவோ பண்ணுகிற. சித்தப்பே சும்மா ஏதாவது பேசாத, இவனுக்கு தான் சின்ன பசங்க, வயசு மாதிரி அறிவும் கம்மி. நீ மூத்த ஆளு தானே, நீ என்ன சின்ன பையன் மாதிரி பேசிட்டு இருக்க? வாய மூட்டு சும்மாரு. ஏன்பா எல்லாமே மர்மமா இருக்கு வெற்றி. நீ உடம்ப வளர்ச்சி வேலை பார்த்தாலும் ஓகே, ஆனா அது உன் நல்லதுக்கா கெட்டதுக்கான்னு தெரியல. ஏற்கனவே ரெண்டு பொண்ணால படாத பாடுபட்டுனுக்குற. இதுல இன்னொன்னு வேறியா சித்தப்பு?
சும்மா படுத்திக்கிட்டு இருக்காத. அண்ணன் கூப்பிடுறாரு. எஸ் பா. அண்ணா சொல்லுனே, நம்ம ஷெட்ல தானே? ஆ உடனே வந்துடுறேனே. பா அண்ணன் கூப்பிடுறாரு, போலாம் வா. Thank you.